ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாக்லேட் கணேஷ் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது, க்ளீனாக இருக்கணும். அதில் ஒரு கப் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீம் வந்து நல்லா லைட்டாக சூடானால் போதும். அந்த பால் பொங்கி வரும்போது சைட்லலாம் முட்டை முட்டையாக வரும்ல, அந்த அளவுக்கு சூடானால் போதும். இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா இல்லை விஸ்க் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லாவே சூடாயிடும். நம்ம வெயிட் பண்ணலாம். என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், சைட்லலாம் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் வந்து 1 கப் சாக்லேட் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். பாருங்கள், இது மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மறக்காமல் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது கூட நான் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் கிளேஸ் ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிளேஸ் ஜெல் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நம்ம ட்ரிப்பிங் பண்ணும்போது ஷைனிங்காக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிளேஸ் ஜெல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும், இல்லைன்னா அங்கங்கே திட்டு திட்டாக ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ரொம்பவே சூப்பராக சாக்லேட் கணேஷ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சாக்லேட் கணேஷை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நம்ம கேக்கில் ட்ரிப்பிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நான் ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி சின்ன கண் இருக்க ஜல்லடையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரிப்பிங் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி எல்லாமே ஹோம்மேடாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஹோம்மேடாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்குற கஸ்டமர் வந்து ரொம்பவே நம்மளை நம்ப. இப்போ பாருங்கள், இதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வந்து வைக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது எல்லாமே ஃபில்டர் பண்ணி முடிச்சிட்டேன். நான் இந்த சாக்லேட் கணேஷை 1 மணி நேரம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். 1 மணி நேரம் இந்த சாக்லேட் கணேஷை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ரிப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில்